வணக்கம் தமிழகம் மதன் கிருஷ்ணன் தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் மோகன் பாய் இவர் வந்து குஜராத்தை சேர்ந்தவர் அவரோட ஒரு லைவ் கான்ஃபரன்ஸ் இருந்துச்சு ஸோ எனக்கு காமிச்சிக்கிறதா அப்போ நான் வீடியோ நான் கேட்டு ரெக்கார்ட் பண்ணி மாதிரி தமிழ்நாட்டில் அழகாக நீங்கள் அனுப்பிவிடுங்க அப்படின்னா கட்டாயமாக பண்ணுறேன் மதன் பாய் அப்படின்னாப்பில் இது வந்து பார்த்தீங்கன்னா இதோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா அந்த இந்த செட்டோட விலை நீங்கள் வந்து குதிரைகள் வச்சுருந்தீங்க கத்தியவாடியோ மறுபடியோ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து டெக்கரேஷன் பண்ண அலங்கரிக்கணும் அப்படின்னீங்கன்னா ஃபோட்டோஸ் விட்டோ இல்லை நீங்கள் ரைடிங் பண்ணும் போது போட்டுக்கு கேத்தா போகணும் அந்த இது இது மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதனால் தான் இந்த உங்களுக்கு போகிறேன் இதோட விலையுன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா இவர்கிட்ட நம்ம மாட்டுகளுக்கெல்லாம் நிறையா இது இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா அந்த இதுக்கு விலை ரொம்ப பெரிய விலையெல்லாம் இல்லைங்க கரெக்டாக வச்சிருப்பாப்ல நூற்றம்பது ரூபா இதோட விலை இவர்கிட்ட நான் மாட்டுக்கு மாலைலாம் வாங்கியிருக்கேன் நிறையா திங்ஸ் வாங்கியிருக்கேன் அவரோட லிங்க் நான் மாட்டுக்கு போட்ட லிங்க்கு கூட நான் உங்களுக்கு கீழே இந்த வீடியோக்கிட்ட லிங்க் நான் மென்ஷன் பண்ணுறேன் அந்த லிங்கில் அவர் எப்படி செஞ்சுருக்காருன்னு பாருங்கள் இது இன்றைக்கி வந்து உங்கள் குதிரைகிட்ட தான் குதிரை தான் காமிக்கிறாப்பு இந்த குதிரை போட்டிருப்பாருங்க மூஞ்சியில் அது மாதிரி தான் அந்த குதிரை போட்டிருக்கல இதே மாதிரி தான் இருக்கும் அந்த ஸ்டைலு பெரும்பாலும் ஊரை தான் தச்சு வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கு அனுப்பிட்டு இருக்கா ஒரு வீட்டில் தான் தச்சுக்கிட்டு இருக்காங்க குஜராத்தை சேர்ந்தவர் ஒரு இந்த மோகன் சொல்லிட்டு இதோட விலை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலை ஐநூறுரூவா இதோட ரேட்டெலாம் ஐநூறுரூவா தான் நண்பர்களுக்கு வேணும் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் குதிரையில் வச்சுருந்தீங்க உங்களுக்கு வேணும் வாங்கணும் அப்படி இருந்தீங்கன்னா லாங்குவேஜ் பிரச்சனை வந்தாலும் இல்லை நீங்கள் தமிழில் மெசேஜ் பண்ணுங்க அவருக்கு ஸோ அவர்கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்னா நீங்கள் தமிழில் பண்ணாங்கன்னா கூட எனக்கு வந்து அதை வந்து அப்படியே எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க நான் உங்களுக்கு அதை ரிப்ளை பண்ணி நீங்கள் வந்து அவரோட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ என்னோட நம்பர் கிட்டே தரமாட்டாப்பிலாம் நான் நம்பர் கொடுக்க நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட அவர்கிட்ட ஸோ நம்பர் கேட்காதுங்க ஜஸ்ட் நீங்கள் பண்ணி விடுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க அது உங்களுக்கு இது வேணும் அப்படின்ட்டு அனுப்பி வச்சப்போ கொரியரோட ப்ரைஸ் வந்து வித்தியாசப்படும் சரியா நண்பர்கள் நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இந்த மாதிரி குதிரை உள்ள திங்ஸை போடுங்கன்ட்டு ஏன்னா கடைத்தல் கடையில் கிடைக்கும் ஆனால் அவங்க வீட்டில் இருந்து இதை செய்கிற போது வந்து குடும்பமே இதில் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு கை கொடுப்போம் அப்படிங்கிற வேறு ஒன்றும் இல்லை அது மாதிரி வேலைப்பாடுமே நல்லா இருக்கும் விலையுமே வந்து அதுக்கு தகுந்த விலையை தான் அவர் கொடுத்து பார்ப்போம் இது வந்து குதிரைக்கு கட்டுற மணி இது சவுண்ட்லாம் நல்லா சவுண்டாக இருக்கும் இது வந்து மாட்டுக்கு போடுற மாலை இந்த மாலை பார்த்தீங்கன்னா இதோட விலையுன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுபா இந்த மாட்டோட இந்த மாலை இது வந்து அந்த முத்தி அந்த திஷ்டி பற்றக்கூடாது திஷ்டி பட்டப்படங்கள்ட்டே நம்ம முத்து வச்சு கட்டியிருப்பாங்க இது வந்து நம்ம கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வேலை நான் நான் தான் வாங்கினது இது கொஞ்சம் விலை கூட நான் அந்த சேவப்பாருக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வீடியோ போடுறோம்ல அந்த மாட்டுக்கு காலையில் இருக்கல அது எட்நூறுரூவாயோ ஆயிரம் ரூபாயோ ஆனால் இப்போ அவர் கையில் வச்சுக்கிறது ஐநூறுரூவா அது இப்போ நான் பட் அந்த அந்த லிங்க்குமே நான் வாங்கின மாலோட லிங்க்குமே உங்களுக்கு கீழே நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஸோ இவரோட ஃபோன் நம்பரு மென்ஷன் பண்ணிடுறேன் நூற்றம்பது ரூபாயிலேருந்து உங்களுக்கு எட்டாயிரம் திங்ஸ் வச்சுருக்காரு உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் வேணும் குதிரையில் வந்து மாதிரி இதெல்லாம் எப்படின்னா கையிலேயே செய்கிறது ஸோ வித்தியாசப்படும் எந்த உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டிலையும் கிடைக்காது இந்த மாதிரி பொருட்கள் வந்து நம்ம இந்தியா இந்தியாவில் தயாரிக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு உருதாகவும் ஸ்ட்ராங்காகவும் விலை மலிவாகவும் எங்கேயும் உங்களுக்கு கிடைக்கிறது சான்சஸ் இல்லை இது வந்து என்னோடய குதிரைக்கு நான் வாங்கியிருக்கேன் இந்த இந்த மூஞ்சிக்கு போகிற பட்டாவும் இந்த ரெயின்ஸு இதெல்லாம் நம்மளோட குதிரைகளுக்கு நம்ம வாங்கியிருக்கோம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி இது வந்து இந்த வெள்ளை குதிரைக்கு கருப்பு குதிரைகள் நல்லா ஏன் ப்ரௌன் கலர் குதிரை குமேத் அப்படிம்பாங்களா அதுக்குலாம் நல்லா எடுத்து எடுத்து கொடுக்கும் இந்த கலரு ஸோ இது நான் என்னோடய குதிரைக்கு வாங்கியிருக்கேன் இது செட்டு எவ்வளோ இது சொன்னாப்பில மறந்துட்டேன் ஆயிரத்தி ஐநூறுபாயா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் சொன்னாப்பில ஃபுல் செட்டு ஃபுல் செட்னா எல்லாமே வந்துடும் அதில் உங்களுக்கு இந்த ரெயின்ஸ் வந்துடும் அந்த விட்டு போடுற இது வந்துடும் மூஞ்சில் ப்ளிங்கர்ஸ் வந்துடும் எல்லாமே வந்துடும் எல்லாமே கையில தான் பின்னிருக்காப்புல அது ஃபுல்லாக கையில தான் பின்னிருக்கேன் அப்படின்னாப்ல அந்த மாதிரி கவுருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான கவுரு ஈஸியான கவுர் இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்கான கவுருந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்த மகள இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு உங்க குதிரைகள் மாடு மாட்டுக்குமே நிறைய டைப் வச்சிருக்காப்புல ஸோ அந்த நம்ம ஊரில் போற மாலைக்கும் ஊங்க போற மாலைக்கும் வித்தியாசமா இருக்கு அது எப்படின்னா ஊங்க போறலாம் அப்படி இருக்குன்னா அந்த நல்ல நாள் பிற நாளைக்கு போட்டு கழட்டி வச்சுரு மாதிரி இருக்கும் ரொம்ப ஒரு ஒரு ஹை காட்சிங்காக இருக்குது ரொம்ப ஹை காட்சிங்காக இருக்குது ஸோ நம்ம அது பொங்கலுக்கு தீபாவளிக்கு சட்டை அப்படி புதுச்சட்டை போட்டுக்கிறோம் அது மாதிரி தான் அதை போட்டுட்டு கழட்டிக்கிற மாதிரி தான் அந்த மாலைகளுமே செய்கிற மாலைகளுமே இப்படிதான் இருக்குது குதிரைகளுக்கு நல்ல நிறையா திங்ஸ் வச்சுருக்காப்புல மாட்டுகளுக்கும் வச்சிருக்காப்பில மாட்டுகளுக்கு வந்து இப்போ இந்த சீசன் இல்லை அதெல்லாம் நான் குதிரை தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாப்பில்

இது வந்து ட்ரெடிஷனல் சைடில் இது வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நான் மெயின்டென்ஸ் பண்ணலன்னு கேட்டேன் நான் எப்படி மெயின்டெனஸ் பண்ணலாம் போட்டு துவைக்கலாம் தயவுசெய்து தண்ணியை போட்டு ஊற்றி துவச்சு போடாதீங்க இது வந்து உட்காந்துட்டு அப்படியே கழட்டி வச்சிருங்க அழுக்கு பிடிச்சி துணியில் தண்ணி தட்டு துடைச்சி விடுங்க அவ்வளோதான் முடிஞ்சி வேறு ஒன்றும் பண்ணிடாதீங்க தண்ணியில் போட்டிங்கன்னா ஊறி போவோம் அப்படி போடக்கூடாது நல்ல விலையுமே பார்த்தீங்கன்னா எனக்கு மாலையெல்லாம் பண்ணி கொடுத்தாப்புல நல்லா இருந்துச்சு அந்த மாலை அது நான் ஒரு பன்னெண்டோ பதினாறு பீஸா வாங்கின ஒரு மாலை ஒரு ஒரு மாலையும் நல்ல நல்ல மாலைகள் விட்டும் நல்லா பண்ணி கொடுத்தாப்புல நல்லா உறிஞ்சிச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு மாட்டுக்கு நம்ம போட்டு அழகுப்படுத்தும் போது நம்ம குழந்தைகளுக்கு அழகுபடுத்துகிற மாதிரி இருந்துச்சு அது இதெல்லாம் அந்த முகப்பட்டாதான் அந்த குதிரைகள் பொருள் தான் அவர் பண்ணி வச்சிருக்காரு நிறைய வச்சிருந்தாப்புல இப்போ வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு கொடுத்து வித்து போச்சு இப்போ பாக்கியிருக்கு உங்களுக்கு வேணும்னு ஆர்டர் கொடுக்கலாம் நீங்க எவ்வளோ நாள் ஆர்டர் கொடுக்கலாம் நீங்கள் அவர்கிட்ட அவர் பண்ணி தகுந்த பண்ணி அணிவிடுவாப்புல ஆளுமே நல்ல நல்ல டைப்பு ஆனால் வந்து தமிழ் தெரியாதவருக்கு

இளைஞர் ரொம்ப வயசுலாம் இல்லை ஒரு இருபத்தஞ்சி தான் இருக்கும் இப்போ யார் கொஞ்சம் கற்று கொடுத்தனு கேட்டேன் தாத்தா கற்றுக் கொடுத்தாரு பாரம்பரிய தொழில் அதுக்காண்டி அவங்க அப்படியே அதில் இருந்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படில ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா சொன்னேன்னா நம்ம ஊரில் நிறையா இது மாதிரி கைவினைப் பொருட்கள் செய்கிற ஆட்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டாங்க ஏன்னா நம்ம அவங்களுக்கு வந்து கை கொடு கை கொடுக்கணும் அது கை கொடுத்தா கட்டாயமாக பாரம்பரியமாக நடந்துக்கிட்டு இருக்கும் இப்போ உள்ள காலகட்டங்களில் அவங்க நல்லா காசு சம்பாதிக்கலாம்

பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் சொல்லிக்கிட்டு இருந்தாப்ல மாதிரி பிரச்சனை இல்லாம இருந்தா யாருக்கு வேணாலும் நீங்க சொல்லுங்க நம்பரை கொடுங்க நான் அவங்க கேக்கும்போது நான் வந்து அவன்கிட்ட நான் அனுப்பி வைக்கிறேன் ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா ஒரு உங்கள் மாதிரி ஆளுகிட்ட கட்டாயமாக பேரம் பேசாதீங்க உங்களுக்கு உங்களுக்கு விலைகள் ஜாஸ்தி மாதிரி இருக்குன்னா அதுக்கு அது நீங்கள் ஒதுங்கிக்கிறது நல்லது விலைகள் ஜாஸ்தி இருக்காது கரெக்டான விலை தான் சொல்லுவாப்பில ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவானா நீங்கள் குறச்சி கேட்டு பார்க்கலாம் ஐம்பதுருவா ஒரு பத்து ரூபா ரூபா ஒரு தடவை வந்து ஒரு தடவை மாலை ஒரு மாலை பொறுக்கும் போது அதோட அடக்க விலையே அறநூறுவாட்ட வந்து அவர் செய் அதெல்லாம் நான் முத்து வச்சு கட்டினது அதை அவங்க கேட்டது வந்து அதோட வில அடக்க விலையில விலை குறச்சி கேட்டிருக்காப்புல அது மிகவும் தவறு இந்த மாதிரி பண்ணே பண்ணாதீங்க உங்கள் மாதிரி ஆளுக்கு வந்து அது மாதிரி கேட்க பிடிச்சா வாங்க இல்லாட்டி ஒதுங்கிக்கோங்க நம்ம கேட்காதீங்க அவுண்ட்லாம் போயிட்டு ரொம்ப பேரம் பேச பேரம் பேசுறேன்னு சொல்லிவிட்டு அடிமட்ட விலைக்கு போய் பேரம் பேசாதீங்க ரொம்ப தவறுங்க அது சொல்ல ஆசைப்படுங்க பிடிச்சிச்சின்னா கேளுங்க இது மாதிரி எவ்வளோங்க கேட்டிங்கன்னா ஒரு முந்நூற்றா முந்நூறுரூவா சொல்கிறாரா ஒரு அஞ்சுருவா பத்து ரூபா குறைக்க முடியுமான்னு கேளுங்க முடிஞ்சு இல்லைப்பா முடியாதுன்னா விட்டுருங்க அப்படி வாங்காதீங்க சரியா அதுக்காண்டி போயிட்டு நான் தான் பெரிய இன்டெலிஜென்ட் நம்ம நினச்சிட்டு போயிட்டு அந்த மாதிரி ரொம்ப குறைச்சி கேட்குற கேட்குறேன்னு நினச்சிட்டு அவங்க மனசை புண்படுத்திடாதீங்க அதுக்கு சொல்ல ஆசைப்பட்டுக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ் ஜெய்ஹிந்த்